ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் கிச்சன் சூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி ரசம், சிக்கன் சூப். இந்த சிக்கன் சூப் கோழி ரசம் குளிர்காலம் மற்றும் மழைக்காலத்தில் ஏற்படுற ஜலதோஷத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளுக்கு ஏற்படுற நெஞ்ச சளி, இருமல் இது கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது எடுத்துக்கலாம். இந்த கோழி ரசம் பார்த்திங்கன்னா நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான இந்த சிக்கன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிக்கன் சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு அரை கிலோ சிக்கன் எல்லாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு கப் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு கப் அளவுக்கு தக்காளி, ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியா, சீரகம், மிளகு. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடுறதுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு மிளகு. இதெல்லாம் ஒரு கொசு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கோஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பவுமே இந்த சூப்லாம் செய்கிறப்ப நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன், பொடியாக கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா எலும்பு பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளி வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள்லேயே நல்லா அது பாதி வெந்துடும். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் விழுதுருக்கு இல்லையா, அதை இங்கே நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சூப்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சூப்புக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 4 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சிக்கன் சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் லேசாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்து நல்லாவே இருக்கும். விசில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வந்துடுச்சு. ஸோ ஆறட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க, நம்ம சூப் என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. ரொம்பவே வாசனையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய கோழி ரசம் சிக்கன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். இந்த கோழி ரசம் சிக்கன் சூப் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை இடியாப்பத்துக்கெலாம் கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப் மாதிரி குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம சூப்பாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் சூப்புக்கு நம்ம மேக்ஸிமம் எலும்பு பீஸோடு இருக்கிற சிக்கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். கடைசியில் நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்படல போதும்னா நீங்கள் இப்படியேவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் லேசாக கொஞ்சமாக பெப்பர்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வரப்போகிற மழைக்காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி சூப்லாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலாஸ் கிச்சன் சூப்பர் சமையல்.